பைத்தியம் சுத்தமா புரியல. இறைவனா கடவுளை போட்டு பழி வாங்குறீங்க, அது நல்லாவே இல்ல படம், அதான் சொல்ல முடியும். அதோட நல்லா தான் இருந்துச்சு. ஆமா நல்லா ஒரு எப்படி சொல்றது சைக்கோ மாதிரியான படமா இருந்துச்சு. இந்த ரத்தம்லாம் நல்லாவே காட்டினாங்க, நல்லா குத்தி நல்லா கண்ணெல்லாம் லாஸ்ட் ஒரு சீன் அந்த வில்லனுக்கு ஒரு குத்து விழுந்துச்சு கண்ணில், அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம் பட் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பார்க்கலாம். இந்த மாதிரி ரத்தம் இருக்க அந்த சைக்கோ சைக்கோத்தனமான படம்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பார்க்கலாம். இது நல்லா த்ரில்லிங்காக ஆறாரா போகுது சார், நல்லா இருக்கு. ஒரு போர் அடிக்கிற இது ஃபீலே இல்லை, நல்லா போகுது. அந்த 2.5 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியும். ஹீரோ தான் சார், ஹீரோ தான். இந்த படத்தில் கடைசியாக தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு, மெயினான கான்செப்ட் சொல்லிட்டா உங்களுக்கு பார்க்க தோணாது. அவங்களாம் சும்மா தான் வச்சிருக்காங்க, மெயினே வந்து ஹீரோ அண்ட் வில்லன் தான். படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஜெயம் ரவி கேரக்டர், ஜெயம் ரவி ஆக்டிங் நல்லா இருக்கு. இது ராட்சசன் நல்லா கொஞ்சம் புரியல, ராட்சசன் மாதிரி நல்லா இருக்கு. பார்க்கலாம் ஜெயம் ரவி ஆக்டிங் பரவாயில்ல, நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு. இது என்ன டிவி? எம்எஸ்பி டிவி.